கிறிஸ்துவில் மிகவும் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜேடிகே டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கூட மீண்டும் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கவும் ஆண்டவருடைய அன்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, அவர் ஆண்டவர் நமக்கு நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர்! வேறு எந்த ஆண்டவர் எந்த தேவன் எப்படியோ, ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்த ஜபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தே, கோட்டை எந்த தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தே, எந்த ஜபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. ஜெபித்திட ஜப விவரம் தாருமே, சோராது ஜெபித்திட ஜப விவரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தாயை கேட்டுவும் பாதம் வந்தே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு ஒம்பாதம் வந்தே, எந்த செபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தே, கோட்டை எந்த தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தே, எந்த ஜபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே, கர்த்தாவே உம் வார்த்தையை
கேட்டிட காத்திருப்பேனே எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உமை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உமை நான் நாடி வந்தேன் எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே ஆகவே ஆண்டவரை நோக்கி வர கஷ்டத்தோடு பிரச்சனையோடு ஆண்டவரை நோக்கி நாம் அழுது ஜெபிப்போமானால் அழுது விண்ணப்பம் பண்ணுவோமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலளிப்பார் பதிலளிப்பார். ஆகவே அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் பாருங்கள் சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என்ன நாங்கள் விட்ட கண்ணீர் உம்மை நோக்கி பார்த்து அழுத கண்ணீரின் அளவு எல்லாம் ஆண்டவரே உம்முடைய துருத்தியிலே வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அந்த சங்கீத கர்ணா தாவீத ராஜா சொல்கிறார். சங்கீதம் 56:9 வாசிங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் பின்னாலே போயிடுவாங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி அந்த தாவீத ராஜா அவர் சொல்கிறார் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நமது கண்ணீரை சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வைத்து ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு கண்ணீரை துடைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உங்கள் மேல் அக்கறை உள்ள ஆண்டவர் அவர் நமது கண்ணீரை துடைக்கிறார். வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் அநேக பரிசுத்தவான்கள் இக்கட்டான நேரத்தில் தேவ சமூகத்திலே போய் மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணி விடுதலை பெற்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எத்தனையோ செய்திகளில் பத்திரிகைகளில் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறோம். என்ன ஆகவே அதில் ஒரு சிலரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்கள் எப்படி கண்ணீரை விட்டார்கள், எப்படி அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டது என்பது பற்றி நாம் பார்த்தோமானால் நமக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய கண்களையும் நம்முடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பார். உங்களுடைய கண்ணீரை மாத்திரம் அல்ல, யார் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபித்தார்களோ அத்தனை பேருடைய கண்ணீரையும் ஒரு கண்ணீரையும் அவர் துடைப்பார், அவர் உங்களை துருத்திலே வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் அநேக பரிசுத்தவான்கள் இக்கட்டான நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணி விடுதலை பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அழுது விண்ணப்பம் பண்ணுறது மாத்திரம் அல்ல, கண்ணீர் விட்டு விண்ணப்பம் பண்ணுறது அதுக்கு தனி இல்லை வல்லமை. ஆகவே ஆண்டவர் உடனடியாக அவர் நம்முடைய கண்ணீரை பார்த்து அவர் மனது உருகுகிறார். அதில் நாம் முதலாவது பார்க்கிறது அன்னாள் என்ற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். ஏன்னா அன்னாள் பிள்ளை இல்லாமல் ஆலயத்துக்கு சென்று மனம் கசந்து மிகவும் அழுதாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்ன அன்னாள் பிள்ளை இல்லை, அன்னாள் அந்த எல்கானா என்ற ஒரு புருஷனுக்கு ரெண்டு மனைவிகள், அதில் ஒன்று வந்து அன்னாள், இன்னொன்று வந்து பெனினாள். இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் அவருடைய புருஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அவருக்கு பலிவிடமும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலின் இரண்டு குமாரராகிய ஓப்பனையும் பினாகாசும் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதம் சொல்கிறது. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய லாக்குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு
கொடுப்பான் என்று பார்க்கிறோம். காரணம் அவளுக்கு முதல்ல பிள்ளைகள் கிடையாது. ஆகவே அவள் அதற்காக ஒரு மிகவும் வருத்தத்தோடு அவள் வந்து கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பாள். ஆகவே கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தோறும் அந்த பிரகாரமாக செய்வான் அவள். இவள் அவளை மனவடிவாக்குவாள். இப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் சஞ்சல்படுகிறாய், ஏன் 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் பூசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகி ஏழை கர்த்தருடைய ஆலயத்தில் வாச நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். 1:10 வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவள் யார யாரையும் பார்க்க போகல, டாக்டரை பார்க்கல, வேற ஏதாவது ஏதாவது செய்து நம்ம பிள்ளையை பறித்து பெற்றலாமன்னு பார்க்கல. அவள் யாரை பார்த்தா, ஆண்டவரை நோக்கி பார்த்தாள். அந்த ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன அவள் அந்த விண்ணப்பத்தை பாருங்க, 11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவர் மேலே உள்ள ஒரு மனதுருக்கத்தினால ஆண்டவரை நோக்கி சொல்கிறார், சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற பாருங்க, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதுக்கு பிறகு பாருங்க அவன் என்ன செய்த பாருங்க, 12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அங்கே ஏலி இருந்தான். அவன் அங்கே உட்கா பக்கத்தில் உட்காந்து அவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்து கவனிச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அன்னாள் 13 சொல்லுறது பாருங்க, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவள் தன் இருதயத்தில் ஒருவேளை அவ சத்தம் போட்டு சொல்லியிருப்பாளா சொல்லுவாளா அப்படின்னு சொல்லியெல்லாம் கவனிச்சா. ஆனால் அன்னாள் என்ன செய்தா பாருங்க, தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அவன் குடிச்சிட்டு வந்து இதை மாதிரி உளர்றான் அப்படின்னு சொல்லி நினைச்சான். நினைச்சி சொன்ன பாருங்க, நீ எது வரைக்கும் இப்படி வெறித்திருப்பாய், உன் குடியை முதல்ல விட்டு விலக்கு என்று சொல்லி சொன்னான். அதற்கு அந்த அன்னாள் என்ன பதில் சொன்ன பாருங்க, 15. அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அழகாக பதில் சொல்கிற பாருங்க ஆண்டாள், அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, ஏன்னா மனசு அதிகமாக தாக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவள் இருதயத்தில் இருந்த எல்லாத்தையும் கொட்டி ஆண்டவர் இடத்துல கூட வச்சிட்டா. என்ன, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி சொன்னாள். என்ன, 17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அவன் ஒரு சமாதானமாக சொல்லி அனுப்பிடுறான் பாருங்க. என்ன, ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவன் இடத்தில் கேட்டு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கிடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அந்த ஏலி மூலமாக சொன்ன அந்த வாக்கு, நீ சமாதானத்தோட போ,
நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி ஒரு சமாதானமாக அனுப்புனதுனால அவளுக்கே ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். ஏன்னா மனசில் ஒரு சமாதானம், சமாதானம் என்ன சமாதானம், அப்பொழுது உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைத்திருக்க கிடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கல, அப்புறம் கசம வருத்தப்படவே இல்லை. ஏன்னா அவளுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி அவள் மனசில் எண்ணினாள், மனசில் எண்ணினாள். கிறிஸ்துவ அருமையானவர்களே, நாம் கூட ஆண்டவரிடத்தில் போய் ஏதாவது ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் ஆண்டவர் கிட்ட நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கண்ணீர் விட்டு அறிக்கையிடும்போது ஆண்டவர் அந்த கண்ணீரை அவர் நிச்சயமாக கேட்பார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். என்ன ஆகவே பாருங்கள் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பாருங்க, அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி, ஆண்டவரிடத்தில் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஏன்னா சாமுவேல் என்றால் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகவே 22 வசிங்க. அன்னாள் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். சரி, இப்போ அவங்க எல்லாரும் ஏலி அங்கே அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க. என்ன ஆனால் இவங்க ரெண்டு, இவங்க மாத்திரம் போகலை, யார் அன்னாள் கூட போகலை. ஏன்னா பிள்ளை பாலும் மறந்த பின்பு நான் கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் விட்டுட்டு வரப்போகிறேன், அதனால் நான் இப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்னு சொல்லி அவனும் சரி நீ போயிட்டு வாம்மா, நீ இருந்து எல்லாம் நீ நினைச்சபடி இஷ்டப்படி செய்யமான்னு சொல்லிட்டான். 24 சொல்லுது பாருங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டி கொண்டு சிலாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. சரி, புருஷன் சொன்னது மாதிரி பிள்ளையை கூட்டிக்கிட்டு பால் மறந்த பின்பு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாகவே இருந்தது. ஆக அங்கே போன பிறகு அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏழு இடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது 28 வசிங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அங்கே அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான், பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்கலாக்குக்கு வந்து சேருகிறதற்கு முன்னே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்கலாக்கின் மேலும் விழுந்து சிக்கலாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்தார்கள். 1 Samuel 32 சொல்லுது பாருங்க. அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இங்கே என்ன நடந்தது பாருங்கள். அந்த சிக்கலாக்கில் அந்த ஆள் தங்கியிருக்க, தாவீதும் அவனோடு இருக்கிற ஆட்கள் எல்லாரும் அங்கே தான் தங்கியிருந்தாங்க. பகலில் அவங்க யுத்தத்துக்கு போய் யுத்தம் பண்ணிட்டு வருவாங்க, சாயங்காலம் வந்தால் அங்கே தங்கிடுவாங்க, அப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் என்னாச்சு பாருங்கள், தாவீதும் அவர் மனுஷரும் 3 நாளிலே சிக்கலாக்கு வந்து சேருகிறதற்கு முன்னாலே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்கலாக்கின் மேலும் விழுந்து சிக்கலாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்தார்கள். அதில் இந்த சிறியலாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 Samuel 33 சொல்லுது பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். சரி, இப்போ பாருங்கள், அவங்க யுத்தத்துக்கெல்லாம் போயிட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது
இங்க இவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி? தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது அது அக்கினியால் சுட்டப்பட்டு சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். 1 Samuel 3:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களால் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாம் இதுதான் ரொம்ப ஒரு கொடூரமான காரியம். என்னென்னா அவங்க இவங்க போகிறது யுத்தம் பண்ண போனாங்க, ஆனால் அந்த நேரத்தில் அந்த அமலேக்கியர்கள் தாவீதுக்கு எதிராக வந்து அந்த இடத்துல சுட்டு எரிச்சிட்டு அந்த ஆட்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. என்ன அப்பொழுது அவர்கள் பயங்கரமான ஒரு வருத்தம் துக்கம். அதனால் என்ன செய்தாங்க, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களால் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 Samuel 30:5. தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரயேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அதோடு சேர்ந்து அவங்க ஒரு பெரிய கூட்டம் 600 பேர்கிட்ட போனாங்க. அதில் கர்மேல் ஊரனாகிய நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் எஸ்ரயேல் ஊரனாகிய அகினோவாவும் 2 மனைவிகள் தாவீதுக்கு, அவரும் அவங்களையும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. என்ன என்ன நடந்து பாருங்கள். 1 Samuel 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசம் அணிந்ததினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ இவ்வளவும் அந்த கூட வந்த 600 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு எல்லாம் காரணம் யாரு? தாவீது தான் காரணம். அவர் இருந்ததுனால தான் நம்ம எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த ஆளை இந்த தாவீதை ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லி எல்லாரும் அவரை கல் எறியணும் அப்படின்னு சொல்லி அவங்க தட்டு திட்டம் போட்டாங்க. ஏன்னா அப்போ தான் 1 Samuel 30:6 சொல்றது பாருங்கள், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்ன ரொம்ப கஷ்டம், என்ன செய்கிறன்னு தெரியல. இவனை நினச்சா அவளும் எல்லோரும் கலத்துக்கேறி நம்மளை கொன்னுருவோம் போலுக்கு அப்படின்னு சொல்லி எப்படியும் நடக்கட்டும், ஆண்டவர் கர்த்தருடைய சித்தப்படி நடக்கட்டும்னு சொல்லி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்குறோம். 1 Samuel 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொட வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போய் அவன் போய் சொல்கிறான், அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? தண்டைனா அந்த போர் வீரர்கள் இல்லை, அந்த அமலேக்கியர்களை நான் பின்தொடர வேண்டுமா, அதை நான் பிடிப்பேனா என்று சொல்லி கேட்டான். அதற்கு ஆண்டவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். 30:9. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். 600 பேர் மொத்தம், 600 பேரும் எல்லாரும் மொத்தமாக போகிறாங்க. அவர்கள் போசார் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். அங்கே சிலவங்களுக்கு சோர்வாயிடுச்சுது, அதனால் சரி நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லி நின்றுட்டாங்க. 1 Samuel 30:15 சொல்லுது பாருங்கள், தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டிற்கு கொண்டு போவாயா என்று கேட்டார். அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையிலே ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று என் தேவன் மேலே ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டிடத்திற்கு கூட்டி கொண்டு போவேன் என்று சொல்லி சொன்னான். என்ன சொன்னான், அவன் என்னை அங்கே காட்டி கொடுத்துடக்கூடாது, ஏன்னா அவங்க கையில் ஒப்பு கொடுத்துடக்கூடாது, இந்த 2 கண்டிஷனும் நீங்கள் எனக்கு செய்து கொடுத்தீங்கன்னா நான் தண்டை நான் அவங்களுக்கு காமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ தான் என்ன உடனே அவன் சரி அப்படின்னு சொல்லியிருப்பார். தாவீது ராஜா, அவன் அமலேக்கியரும் தாவீது ராஜாவுக்கும் அந்த பிரச்சனை வந்தபோது அந்த தாவீது எப்போ இருக்கான் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த அமலேக்கியர் எல்லோரும் வந்து அவங்க அந்த சிக்கலாக்கை சுட்டு எரித்து விட்டு அதில் உள்ள எல்லா ஜாமான்கள் ஒருத்தரையும் கொல்லலை, எல்லா ஜாமான்களையும் அவங்கள மனைவி அவருடைய தாவீதுடைய மனைவி மாதிரி எல்லாரையும் சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க.
பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவரால் அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அவன் அந்த இடத்துக்கு கொண்டு போய் காமிச்சான், அவ்வளோ அவ்வளோ பேரையும் அடித்து கொன்னுட்டு அந்த திரு சிறைப்பிடிச்சு கொண்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு அவன் வீட்டு பழையபடி சிக்கலாக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்துவ அருமையானவர்களே, ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நம்பி அவங்க போனாங்க. அங்கே சிக்கலாக்க அந்த சுட்டரித்து போட்டாலும் மீ ஒன்றும் கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கிறிஸ்துவ அருமையானவர்களே, நாம கூட ஆண்டவரை நம்பி இருந்தோன்னா ஆண்டவர் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த தாவீது நீர் என்னை கொன்று போடுவரை போடுவதும் இல்லை, என்னை எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று அவன் தேவன் மேலே ஆணையிடுவீரானால் ஆணையிட்டு கொடுத்தா உண்மை அந்த தண்டிற்கு நான் கூட்டிக் கொண்டு போயினேன்னு சொன்னான். நாம கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவிசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், அண்ணி கண்ணீர் விட்டு நம்முடைய பிரச்சனையை சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி நல்ல சந்தோஷ சமாதானமாக நம்மை வாழ வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை தருவாராக. ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடனே உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடனே உன்னை காத்திடவே, ஏசு அழைக்கிறார், ஏசு அழைக்கிறார், ஆவலாய் உம்மை தன் கரங்கள் நீட்டிய ஏசு அழைக்கிறார். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுற ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், சுவத்தரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே நீர் வேலி அடைத்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வாதிங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்துங்க. அவருடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு திரும்ப நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. துதி கனமையுமே எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் உச்சியனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவ அருமையானவர்களே, ஒரு நல்ல சாட்சிகளை கேட்டோம். ஒரு ரெண்டு அந்த அன்னாளும் தாவீதும் சந்தோஷமாக ரெண்டு காரியங்கள் அவர்களுக்கு நிறைவேறியது ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். அதுபோல் நாமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம், நாமும் நமக்கும் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
அவத்தேடி ஓடி வந்தா என்னை தேற்றி அணைத்து கொண்டா அவத்தேடி ஓடி வந்தா என்னை தேற்றி அணைத்து கொண்டா என் பாவம் அனைத்தும் மன்னி